ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசி எக் பொடி மாஸ் டிஷ் செய்ய போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கிரீன் சில்லிஸ், கொத்தமல்லி, 4 முட்டை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கிமின் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ அது கூட இப்போ சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை நல்லா வதக்க போகிறோம். இப்போ அதில் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறோம். சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நேரம் கடாய் மேலே பிளேட்டை வச்சு மூடிடுங்க. உங்களுக்கு உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா, கிமின் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். ஸோ இந்த எல்லா மசாலாஸையும் இந்த இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிடுறோம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நடுவில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம்.